என்ன பண்ண போறோம் இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு இஸ்ட் வெச்சிட்டு பூரி பண்ண போறோம் மரவள்ளி கிழங்கு இஸ்ட் பூரி பூரி இல்லையா இங்க இஸ்ட் வைக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இது தேங்காய் பாலோட ரெண்டாம் பால் இது ஒண்ணாம் பால் கருவேப்பிலை இஞ்சி அப்புறமா தேங்காய் எண்ணெய் பூரி பண்ணுறதுக்கு வந்து கோதுமை மாவு உப்பு தண்ணி எண்ணெய் முதல்ல வந்து கிழங்கு க்ளீன் பண்ணிடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம்
usually. பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். உப்பு மாவு பிசைஞ்சாச்சு. மூடி வச்சிடலாமா? முக்காவே வெந்துச்சா? வெந்துருச்சு கிழங்கு ஃபுல்லாக. வெந்துச்சா? கிழங்கு வெந்துருச்சு, இறக்கி வச்சிடலாம். அடுத்து வச்ச பெரிய வெங்காயம், இஞ்சி, நீளமா அறுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய், நல்ல ஒன்று கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த வேக வச்ச கிழங்கு தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுடலாம்.
கொஞ்சமா உப்பு போட்டறல கிளங்கு வேகும்போது உப்பு போட்டுறோம் ரெண்டாம் பால் வந்து சேர்த்துறலாம் தேங்காய் பால் வேணும் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஒண்ணாம் பாலை ஊத்திரலாம் கருவேப்பிலை தேங்காய் எண்ணெய் இஷ்டு ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சிடலாம் பூரி செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கணும்
டேஸ்ட் பண்ணிக்கலாமா? நல்ல டேஸ்டா இருக்கு.